ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க மருத்துவர்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கப்படலை அப்படிங்கிற கேள்வி எழுப்பின மருத்துவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்னு சமூக வலைதளங்களில் தமிழக அரசு மருத்துவர்கள் ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறாங்க உண்மையிலேயே ஆனால் போதிய வசதிகள் இல்லை ஆனால் விஜயபாஸ்கர் அதை மறுக்கிறார் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் என்ன அவர் என்ன மறுக்கிறது அவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பிரைமரி ஹெல்த் சென்டரோ அல்லது சப் சென்ட்ரோ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸோ போவோம் இது ஓப்பன் சேலஞ்ச் இந்த நிமிஷம் வர ஓப்பன் சேலஞ்ச் மினிஸ்டருக்கு அவர் சொல்லிட்டா அப்படி மிரட்டலாம் கூடாது சில நேரங்களில் அரசாங்கத்தால் செய்ய முடியாது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் இல்லை நாங்கள் இவ்வளோ ப்ரிப்பேட்னஸோடு இருந்தோம் எங்களால் இதை செய்ய முடியலை இதை இப்படி எதிர்கொள்ளுங்கன்னு அதான் செய்யணும் ஃபெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி பிஜி ஸ்டூடெண்ட்டு ஸ்டான்லியில் போராடுறாங்க ஹெல்த் செக்ரட்டரி போய் என்ன சொல்லிட்டு வராங்க உடனடியாக பார்க்குறோன்னு எதுக்கு மாஸ்க்குக்கும் க்ளவுஸுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸுக்கு பிப்ரவரி இருபதுலேருந்து இன்றைக்கி என்ன ஆச்சு என்ன ஸ்டாக் போயிருக்கு ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த விதமான நியாயம் கிடையாது இன்றைக்கி வேறு போகல காலையில் நான் உண்மையிலே எங்கள் மாநில செயலாளர் காலையில் சுகாதாரத்துறை அமைச்சரோடு பேசியிருக்கார் அப்போ அவர் உடனடியாக எல்லாம் சரியாயிரம் சொல்லியிருக்காரு கோரிக்கை வைக்கிறீங்க அரசு கண்டிப்பாக பண்ணுறோம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத நாள் நிறையா பேர் பேசியிருக்காங்க நீங்கள் டாக்டர்கள் வேற வழி இல்லாமல் அதை சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் அதை சொல்கிறாங்க வெளியில் வந்து அவங்க வந்து இப்படி போடுவாங்களா வேற வழியே இல்லாத போது சொல்கிறாங்க இன்னொரு டாக்டரும் மாற்றப்பட்டு விட்டதா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு நீங்கள் வருவீங்க நீங்கள் உள்ளே போறவங்க அங்கேயே உள்ளே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு வந்து இந்த ஒரு லேயர் ரெண்டு லேயர் இருக்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வருவீங்க அதை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரா ஏன் இவங்களுக்கு கொடுக்கலைன்னு கேட்க மாட்டாரா அப்படி கேட்ட ஒருவரும் டிரான்ஸ்ஃபர் பைய செய்யப்பட்டதாக உறுதிப்படாத தகவல் இருக்குது நான் அனையமாக முடிகிறதுக்குள்ளே கூட நான் அதை சொல்கிறேன் நிச்சயமாக நான் வந்து ரொம்ப அவருக்கு அவருடைய பேச்சை அவருடைய அறிவிப்புகளை நான் வரவேற்கிறேன் காலதாமதமானது ஆனால் ஒரு அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார் எனக்கு கூட இன்னும் அதை வலுப்படுத்தணும் விரிவுபடுத்தணும் அவர் அன்னைக்கு சொன்ன சென்ஸ் ஒன்று இப்போ பிரதமர் சொல்லியிருக்க பின்னால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு ஆனால் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் 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 சப்ளை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறார் இல்லைங்க இது வந்து ச பொய்யா சரியாங்கிற பிரச்சனை கிடையாது பல பேருடைய பண்ணிட்டோம்னு சொல்லலை சப்ளை நடந்துகிட்டு இருக்குங்கிறார் எங்க எங்க நீங்கள் கிருஷ்ணகிரி நமக்கு இவ்வளோ மாஸ்க் தேவைப்படுவோங்கிறதோ அரசு யோசிச்சு ஸ்டாக் வச்சிருப்பாங்க நம்ம யோசிக்க முடியும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஸ்டான்லியில் பிஜி ஸ்டூடெண்ட்டு பேசுனாங்க அப்படின்னு இன்னைக்கு சார் அது ஒரு வழக்கமான போராட்டம் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் யாராவது ஹவுஸ் சர்ஜன் ஏற்கனவே இருக்க ஹவுஸ் சர்ஜன் எல்லாத்தையும் ஒரு மாத காலம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ பாஸ் பண்ணவங்களை உடனடியாக வர சொல்லியிருக்காங்க வர சொன்ன யாரையாவது கூப்பிட்டு உங்ககிட்ட கிளவுஸ் மாஸ்க் சம்மந்தமாக என்ன பேசியிருக்காங்கன்னு கேளுங்களேன் ப்ரெஸ் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சுகாதாரத்துறை அமைச்சரை சொல்ல வேண்டியது வரும்போது நம்ம தானே சார் கிளவுஸ் என்னது என்னதுங்க என்னது சொல்லுங்க நீங்க வாலண்டியர் வரும்போது வாலண்டியர் இல்ல நான் சொல்லுவது பயிற்சி மருத்துவர்கள் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறவர் சம்பந்தமா சொல்றேன் நீங்க யாரோ எல்லாம் கிடையாது எனவே தான் நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க கேளுங்க நான் சொன்னேன் இது வெறும் உணவு கொடுக்குற பிரச்சனை இல்லை இது நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கை நீங்கள் சாதாரண மக்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா அப்போ கிண்டலாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் முதலமைச்சரோட அறிவிப்பு ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த காலம் முழுவதும் நீங்கள் நான் சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க சொன்னாங்க ரொம்ப முன்னாலேயே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அந்த முன்னால் சொன்ன ட்வீட்டு அவருடைய அறிக்கை அதுக்கும் ஒரு கோடி மாஸ்க்கு எப்போது அவங்க ஆர்டர் பண்ணாங்க ஒரு கோடியும் மொத்தமாக தான் வருமா இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்கேயும் கிடையாது மதுரையில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் டீலர் டீலர் முழுவதும் மூடி வச்சுட்டாங்க அவங்க பல காரணம் சொல்கிறாங்க ஒன்று இந்த மாஸ்க்கு மாதிரியான விஷயங்கள் வரவே இல்லை மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே இருந்தது கள்ள மார்க்கெட்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த இந்த இது இருக்குல்ல ஒரு லேயர் ரெண்டு லேயர் வச்சு வரும் பார்த்தீங்களா ஒன்றே முக்கால் ரூபாயிலேருந்து ரெண்டே கால் ரூபா வர வாங்குவாங்க ஆராய்ந்து இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா நீங்கள் முப்பு முந்நூறு பேர் கூடாதீங்கன்னு மற்ற எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு பத்து பேர் கூடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் திங்கு திங்குன்னு ஆடுறீங்க ரோட்டில் போனால் அடிப்போம் அல்லது காலில் விழுவோம்னு சொல்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் கூடுறீங்க நீங்கள் என்ன மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் நினச்சா ஒரு சுவிட்சை போட்டால் லைட் எரியிறதுக்கும் இல்லாமல் போகிறதுக்கும் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் அல்ல உங்க நடவடிக்கைகளின் மூலமாக ஒவ்வொரு நடவடிக்கையினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் உணர்த்த வேண்டும் அதை நீங்க பண்ண நீங்க மறுக்கிறீங்க இப்ப நான் சொல்ல விரும்புறது அரசு முதல்ல இதை ஒத்துக்கணும் எதை ஒத்துக்கணும் எஸ் விவின்னா தானே நீங்க அடுத்த ஸ்டேஜ் அரசு தோத்துருச்சு சொல்ல வைக்கிறதுல நமக்கு என்ன அவ்வளோ இல்ல இல்ல அது எதுனால நான் இப்ப சொல்றேங்க இப்ப சொல்றேங்க உங்கள் 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 ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு கேளுங்க யாராவது ஒருத்தர் இண்டிபெண்ட்டாக கேட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கண் முன்னால் பார்க்குறாங்க நாலு கேஸுன்னு தெரியுது இவங்க வர்றாங்க ஈரோடு திடீர்னு குதிச்சுச்சா மதுரை திடீர்னு குதிச்சுச்சா அதுக்கு முத நாள் உங்களுக்கு தெரியாதா இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து இம்மிடியட் ஆகாயத்துலேருந்து வந்ததா டே பை டே எவ்வா அவர் சொன்னார்ல அது எவ்வாழ்வ் ஆகி கொண்டிருந்தது என்பதை எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் பேச முடியாத உண்மைகள் பலது இங்கே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லா ஊடகத்தினுடைய ஆசிரியரை கூப்பிட்டு பேசுனார்ல பேசுனாரா இல்லையா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன பேசினார் ப்ரீஃபிங் எப்படி இருந்தது அதிகாரிகள் என்ன சொன்னாங்க டோன்ட் டூ தட் டோ இன்ன நீங்கள் நான் இன்றைக்கி கூட ஊகநாதன் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் அவர் வந்து இதாக இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எந்த காலத்துலேயும் இந்த எண்ணிக்கைகளை மறைக்காதீங்க மறைக்கிறதுக்கான உங்களுக்கு அந்த உரிமை எதுவும் கிடையாது அப்படின்னு அரசு நினைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமா மறைச்சது அரசு நிச்சயமாக மறைத்தது அரசு என்று சொல்லும் போது நீங்க சொல்ற இல்ல அவங்க சொல்ற நம்பருக்கும் வெளியில் நடக்கிற காட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே எப்போ மரணம் தொடர்பான இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான குவாரண்டைன்ல வச்சிருக்கிற நபர்கள் தொடர்பான நூத்தி தொண்ணூத்தி மூணு பேரை எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேக்கிறார் அதுக்கு முதின நாள் வரை அந்த குவாரண்டைன் சம்மந்தமாக அந்த நூற்றி முப்பத் தொண்ணூற்றி மூணு பேருக்கு கணக்கில் இருக்கா எடுங்கள் நீங்கள் அப்படி எதுவும் சொல்ல மாட்டீங்க நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் சார் மருத்துவ ரீதியாக அவங்க மருத்துவ ரீதியாக அக்னாலஜ் பண்ண மூவாயிரம் பேர் இந்த மூவாயிரம் பேர் வீட்டில் காரண்டிங்களில் இருக்க எல்லாரும் நம்ம நம்பரில் சேர்க்க முடியாதில்ல சார் நீங்கள் சேர்க்க வேண்டாம் நீங்கள் சொல்லணும் மக்களை எப்படின்னா நாம் பயப்படுத்தணும்னு சொல்லலை பதட்டப்படுத்தக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் மக்களை இதை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி போது நூறு பேர் வீட்டில் நாங்கள் இதை ஓட்டோம் ஒரு நாள் முந்நூறு மூவாயிரம் பேர் வீட்டில் ஓட்டினீங்க சரிதானே அதுக்கு முன்னால் இப்போ கேரளா கவர்மெண்ட்டு கொஞ்சமும் அது தயக்கம் இல்லாமல் எஸ் இத்தாலியிலேருந்து வந்தாங்க போனாங்க மேப் பண்ணோம் எழுநூற்றி முப்பத்தொம்போது பேரோ எழுநூற்றி லட்சம் பேர் அவ்வளவு பேரையும் அப்படியே நாங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணோம் இன்னும் கூட வெளியில் இருக்கக்கூடும் தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அது ஃபெயிலியர் இல்லை அது கட்டாயமா நான் வந்து டோட்டலாக இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணிருச்சு இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணலை நான் அப்படி சொல்லலை ஒருத்தர் ஸ்கிப் ஆகி போன பிறகு அதை எல்லாத்துக்கிட்டையும் இந்த நபரோடு தொடர்பு இருந்தால் இத்தனை இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இங்கே இருந்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த மாலுக்கு வந்துருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஈரோடு எப்போங்க உங்களுக்கு தெரியும் ஈரோடுங்கிறத உங்களுக்கு எப்போ தெரியும் இப்போ சகோதரி கூட சொன்னாங்க மத்திய அரசு அறிவிச்சிருச்சு மத்திய அரசா சென்னை காஞ்சிபுரம் ஈரோடுன்னு மத்திய அரசு குலுக்கி போட்டு எடுத்துட முடியுமா இல்லை மத்திய அரசுக்கு என்ன இன்புட் இருக்கு மாநில அரசு கொடுக்குற இன்புட்டு தானே ஸோ நீங்கள் ஒரு பக்கம் முன்னாகவும் அது வர்ற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரியான நேரங்களில் எவ்வளவு கோபம் வருது பாருங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தர் மனசிலும் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது எது வந்தாலும் ஜனநாயகத்தின் மீது ஒரு சப்புனு ஒரு அற அரைஞ்சிட்டு போகிற ஏற்பாடு சரி கிடையாது நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்க நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஒரு நூற்றி இருபது பேரை ஒத்தி வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஆனால் ஜனங்கள் எட்டு கோடி ஜனங்களில் அவங்க கேள்வியிலேயே கேட்குற எத்தனை பேர் இன்றைக்கி வயலைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலில் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது பேர் வைலைட் பண்ணிட்டீங்க ஆனால் எட்டு கோடி பேரில் எத்தனை பேர் இன்றைக்கி முழுவதும் ஃபிஃப்டி பர்சன்ட் வைலைட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொன்னதையே வைலைட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லையே ஆனால் மக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப கன்ஃபைண்டாக இருந்திருக்காங்க என்று தான் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அரசு இப்போதாவது மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் உனக்கு யார் சொல்கிறதுக்குன்னு கேட்டால் நீ தான் நீ என் தான் சம்பளம் வாங்குற உன்னுடைய உன்னுடைய வாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கான சம்பளமும் உங்கள் பேச்சுக்கான செலவும் கூட என்னுடைய வரிப்பணத்திலிருந்து போகிறது நான் பட்னியாக கிடப்பேன் ஆனால் உனக்கு கொடுக்குற காசை நான் நிறுத்த முடியாது எனவே யூ ஆர் பவுண்ட் டு ஆன்சர் மீ